கம்பீரமாக இருக்க போகிறது நம்முடைய நாடு கம்பீரமாக தலை உயர்ந்து மற்ற நாடுகளில் இருக்கப் போகிறது அப்படிங்கிறது உண்மை ஆனாலும் கூட இந்த சூரியன் வந்து மேஷத்தில் நுழையும் போது அங்கு ராக இருக்கிறார் அதனால அதுல இருக்கக்கூடிய சூக்மங்கள் என்ன இந்த வருஷத்தினுடைய பலன்களை வந்து முதல்ல எடுத்த உடனே நான் சொல்லுவேன் ஒரு நான்கே நான்கு தலைப்புகள்ல சொல்லலாம் சேமிப்பு இந்த வருஷம் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஆ ஆதாயம் விரையும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் எல்லாம் பஞ்சாக்கத்தில் கொடுக்கப்பட்ட தருது அதன் பிறகு பார்த்தா சேமிப்பு அதிகமாக சேமிக்க முடியும் அதே போன்று முதலீடு சேமிப்பு முதலீடு வருமானம் அப்புறம் என்ன வளர்ச்சி இந்த ஒரு நான்கு விஷயங்களை நம்ம பார்த்தோம்னு சொல்ல சேமிப்பு கண்டிப்பாக முடியும் முதலீடு ஒரு பார்த்து முதலீடு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் பிறகு என்ன வருமானம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் செலவுக்கு மீறின நம்ம வருமானம் செலவு குறையாது சார் ஏன்னா இந்த வருஷம் செலவுகளும் இருக்கின்றன செலவுக்கு மீறின வருமானத்துக்கு வாய்ப்புகள் வருகிறதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கும் வருகின்றது வளர்ச்சி இருக்கிறதா கண்டிப்பாக இருக்கிறது இந்த நான்குமே மனித சமுதாயத்திற்கு ஒட்டுமொத்தமாக இருக்கிறது அப்படின்னா வாணிபம் பெருகும் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் நம் நாடுகளில் முதலீடுகள் வந்து வியாபாரம் ஆரம்பிக்கிறது லாபகரமாக இருக்கும் நம்முடைய இந்த தமிழ்நாடு என்பது இன்னும் சிறம் வந்து உயர்த்தி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு வாணிபத்தில் அதாவது வந்து ஈவன் வந்து காஸ்மெட்டிக்ஸ் மீடியா துறை திரைத்துறை இதெல்லாம் வந்து நல்ல டாப் மோஸ்ட்டாக வரக்கூடியது தொழிற்சாலைகளும் நன்கு நன்கு உயரக்கூடிய அமைப்பு அதனால தான் புதன் ராஜா அப்படிங்கும்போது சொல்லப்போனால் புதன் வந்து நம்முடைய ஜென்ரல் அமைப்பில் வந்து இளவரசன்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே அவர் ராஜா அப்படிங்கும்போது இளைய தலைமுறைகள் நிறைய பொறுப்புகளை சுமந்து கொண்டு அவர்கள் சாதிப்பார்கள் மந்திரி யாருன்னு கேட்டால் சுக்கரன் சுக்ரன் மந்திரியாக வருகிறார் பாருங்களேன் சுக்ரன் வந்து வியாபார ஸ்தானத்திலேயே உட்காண்பிக்கிறார் அப்போ லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஏறி பாக்யஸ்தானத்தில் உட்கார்றது வந்து பெருங்கோணத்தில் உட்கார்றதுங்கிறது இந்த வருஷத்தினுடைய மேன்மையை காண்பிக்கிறது மந்திரியாக வருபவர் யாருன்னு கேட்டால் சுக்கரன் சுக்ரன் யாருப்பா அப்படின்னு கேட்டால் சௌபாகியத்தை அழிக்கக்கூடிய ஒரு கிரகம் அது தன்னுடைய ரிஷபத்தில் உட்கார்ந்து சூரியனுடைய லக்னாதிபதியினுடைய லக்ஷ அந்த நட்சத்திரத்தில் கிருத்திக்காக உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது இன்னும் விசேஷம் அப்படிங்கும்போது என்ன இந்த சுக்ரன் என்பவது கலைகளும் ஆகட்டும் தன தானியங்களில் சம்பத்துகளில் சௌபாகியங்களில் நிலப்புலன்களில் பெண்கள் வந்து நிறைய முன்னேற்றத்தை அடைவார்கள் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रुण्वन्नोतिभिदनम् ॐ श्री महागणपतये नमो नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनेभ्यश्च राघवेकेतवे नमः नीलाञ्जनसमाभासं रविपुत्रं महद्युतिं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्चरम् काकध्वजाय विद्महे कद्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात् ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशरुढभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहितप्रज्ञानघनप्रत्यगर्थो ब्रह्माहमस्मि சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மிபியோ சத்குருபியோ நமோ நமஹ ஹரி ஓம் எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துயுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆரோக்கியமும் பூர்ண சௌபாகியமும் உண்டாக வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன் இன்றைக்கு நாம் இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் இந்த புத்தாண்டினுடைய நாமம் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் சோபக் சுபம் என்றால் மங்களம் இப்ப கடந்த ஆண்டினுடைய பெயர் வந்து கிருத்து இது சோபகிருத்து கிருத் கிருத்துன்னு சொன்னாலே செய்யக்கூடியதுன்னு அர்த்தம் சுக்கிருத்து அப்படின்னாக்க சுகத்தை செய்யக்கூடியது சுப கிருத்து அப்படின்னாக்க மங்களத்தை செய்யக்கூடியது தான் சிவனுக்கே வந்து மங்களம் கரோத்தி ஷம் அப்படின்னாக்கா மங்களம் கரோத்தி சங்கரஹா அந்த கிருத்துல தான் கரஹா அப்படிங்கிறது சங்கரஹா அப்படின்னாக்கா மங்களத்தை செய்யக்கூடியவன் அர்த்தம் அதே போல இது வந்து சோப கிருத்து மங்களத்தை சோபம் அப்படின்னாக்கா மங்களம் மங்களத்தை உண்டாக்கக்கூடியது சௌபாகியங்களை பெருக்கக்கூடியது அப்படிங்கிற நாமமே இந்த புத்தாண்டினுடைய பலன்களை காண்பிக்கின்றது இந்த சோபகிருத்து வருடம் என்பது நம்முடைய தமிழில் இருக்கக்கூடிய பிரபவாதி ஷஷ்டி சம்வசராணாம் மத்திய அப்படின்னு நம்ம வந்து சங்கல்பத்துல சொல்றோம் இல்லையா பிரபவம் அப்படிங்கறதுல ஆரம்பித்து ஆரம்பிச்சு அறுபது வருடங்கள் வந்து நமக்கு பெரியவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய ஆயுள் காலமே அதாவது நான் பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த வானவியல் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய ராசிகளினுடைய அமைப்பு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை அதே அமைப்புல வருமா அதனாலதான் நம்ம வந்து சஷ்டி அப்த பூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒன்ன நம்ம கொண்டாடுகின்றோம் அதாவது அறுபது வருடங்கள் பூர்த்தியானது ஆனால் நம்முடைய மனித சமுதாயத்தினுடைய ஆயுள் எவ்வளவு தெரியுமா இரண்டு அறுபது வருடங்கள் பிரபவாதி ஷஷ்டி சவத்சரம் இருக்கு இல்லையா அது வந்து இரண்டு முறை பார்க்க வேண்டுமா அதாவது நம்முடைய முன்னோர்கள் வகுத்த அந்த வழியில் கார்த்தால் நாலரை மணிக்கு விழுந்திருச்சிடணும் அதே மாதிரி சாயங்காலம் வந்து சன் செட் ஆனவுடனே உணவு ஏற்காமல் ஒரு எட்டு எட்டரை மணிக்கெல்லாம் தூங்கிட்டோம் பகலில் பகல்ல வந்து எப்படி வேதங்கள் நம்முடைய சாஸ்திரங்கள் தமிழ் மறைகள் வகுத்து கொடுத்திருக்கின்றனவோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக நூற்றி இருபது வருடங்கள் என்பது நம்முடைய ஆயுள் காலம் ஜோஷியத்திலையும் கூட அந்த தசாபுக்திகள் வந்து நூற்றி இருபது வருஷங்களுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன நீங்க பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுக்கு ஆறு வருடம் சந்திரனுக்கு பத்து வருடம் பிறகு வந்து செவ்வாய்க்கு ஏழு வருடம் புதனுக்கு பதினேழு வருடம் இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வரக்கூடிய குருவுக்கு பதினாறு வருடம் பிறகு வந்து சுக்கரனுக்கு இருபது வருடம் சனிக்கு பத்தொன்பது வருடம் இப்படின்னு சொல்லிட்டு புதனுக்கு பதினேழு வருடம் இப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து அதே மாதிரி ராகுவுக்கும் சரி கேத்துவுக்கும் சரி கேத்துக்கேழு வருஷம் ராகுக்கு வந்து பதினெட்டு வருஷம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கூட்டி பார்த்தேன்னாக்கா நூற்றி இருபது வருஷங்கள் அப்போ ஒருவன் தன்னுடைய எந்த தசையில பிறக்குன்றானோ அதற்கு முதல் தசையை முடிக்கணும் அதுதான் வந்து பூரணமான வாழ்க்கை ஆனா இப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியம் முதல்ல வந்து சூரியனை மட்டும் நம்பின வாழ்க்கை இப்ப அப்படி இல்லையே நம்ம வந்து வி ஹாவ் இன்வென்டட் எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து மின்சாரத்தை வந்து கண்டுபிடித்து இந்த இயற்கையை எப்படி மனிதனுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் சொல்லிட்டு நம்ம நிறைய கண்டுபிடிக்க 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 என்ன ஆயுறதுன்னு கேட்டா நம்முடைய வாழ்நாள் குறையிறது வாழ்நாள் இன்க்ரீஸில் ஆகிட்டு போகணும் ஆனால் ஏன் குறைகிறதுன்னு கேட்டா அது கேள்வி குறைய விஷயம் சரி நம்ம இங்கே விஷயத்துக்கு வருவோம் இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதற்குண்டான ஒரு தமிழ்ல வெண்பா இருக்கிறது வெண்பாங்கிறது ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படின்னு கேட்டா சுபக்ரது தன்னில் தொற்றுலகம் எல்லாம் செழிக்கும் கோபம் குறைந்து குணம் பெருகும் உண்டாகும் மாறி ஒழியாமல் பெய்யும் எல்லாம் உண்டாகும் என்றே உரை ரொம்ப அழகா இருக்கிறது இல்லையா சுபகரத்து தன்னில் தொற்றுலகம் எல்லாம் அப்படின்னாக்கா அத்தனை உலகங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் செழிக்கும் செழிப்பு என்ன வளர்ச்சி மாற்றம் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில வந்து நம்ம ரெண்டு விதமா சொல்றோம் நம்ம வந்து ஒரு வயது அப்படிங்கிறது வந்து சரீரத்துக்கா மனசுக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம தான் வயசு மனசுக்கு வயசு இல்லை மனசு எப்பயுமே என்றும் பதினாறு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்படி கிடையாது நம்ம மார்க்கண்டே தான் ஆனால் பக்குவங்கள் கூடுமா இல்லையா கூடணுமா இல்லையா அதனால இந்த அறுபது வருஷங்கள் அதாவது நூற்றி இருபது வருஷங்களை எப்படி வகுத்து கொடுத்துருக்கிறது அப்படின்னாக்கா இந்த பழைய காலத்துல எல்லாம் வந்து இந்த வயசுல இதை பண்ணணும் இந்த காரியத்தை பண்ணணும் நாற்பது சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கிறது அது நாற்பது சம்ஸ்காரங்கள்லாம் இரண்டு மூன்று சம்ஸ்காரங்களே பண்ணணும் இல்லையா நம்ம இப்போ திருமணமே கேள்விக்குறியாக இருக்கிறது நமக்கு சரி ரொம்ப அதுக்கு போய் நம்ம ஆரோக்கியம் எல்லாம் பண்ணப்படாது பலனை பார்ப்போம் அப்போ ஒரு வயது கூட 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 உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனமும் வந்து வளர்ச்சி கொண்டு இருக்க வேண்டும் தான் வந்து திருமணத்திற்கு பிறகு அவன் தகப்பன் ஆகின்றான் தகப்பன்னாக்க ஒரு ஒரு உயிருக்கு அப்பாவாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா சரீரம் மட்டும் அதற்கு தகுதி உடைத்ததாக மாறணும் அப்படிங்கறதுல மனதும் ஒரு அப்பா ஒரு அப்பாங்கிறது ஒரு முன்னுதாரணமாக ஒரு உயிரை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு சரீரத்துக்கு சக்தி வருது வந்து அது இயற்கை வந்து செய்து விடுகிறது உணவு பிறகு உறக்கம் பிறகு உழைப்பு கரெக்டா இருந்தால் அது வந்துடும் ஆனால் அதற்கு மேல் இன்னொரு முயற்சி இருக்கிறது தன்னுடைய மனதையும் வளர்க்க வேண்டும் அதற்கு தான் வந்து இந்த அந்த செழிப்பும் அப்படின்னாக்கா அந்த மனோ வளர்ச்சியும் நல்ல வ நல்ல விதமான வளர்ச்சியும் உண்டாகும் அப்போ இந்த வருடம் வந்து அதை பக்குவமும் கூடும் அதே போல் பிசிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் நம்முடைய அந்த வளர்ச்சியானது மேலும் பெருகும் என்பது இங்கு சொல்லப்படுகிறது அப்புறம் கோபம் குறையும் குணம் உண்டாகும் கோபம் குறைந்து குணம் பெருகும் அப்படின்னாக்கா கோபம் என்பது ஒரு ஆகாத ஒரு குணம் ஆனால் அந்த கோபம் என்பது சில இடத்தில் தேவைப்படுகின்ற குணம் நம்ம பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா ரௌத்ரம் பழகு ரௌத்ரம் பழகுனாக்கா உன்னிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட அந்த ஒரு சம்ஸ்காரத்தை வந்து ஒரு கோபம் கொண்டு கோபம்னாக்கா வந்து கட்டு கடங்காமல் இல்லை கோபம் என்பது ஒரு குணம் ஒரு ஒரு விஷயத்தை நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு விஷயத்தை சரி செய்வதற்கு வந்து நம்ம பண்ணணும் இருந்தாலும் பக்குவம் பெருக 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 தன்னிலை மறந்து நாம் பைத்தியம் போன்று கோபம் அடையக்கூடிய அந்த குணம் பெருகும் தான் பக்குவம் கூடும்னு அந்த முதல் லைனுக்கு நான் அர்த்தம் சொன்னேன் அதனால கோபம் குறைந்து குணம் பெருகும் சோபனங்கள் உண்டாகும் சோபனங்கள்லாம் மங்களங்கள் பெருகும் நிறைய நல்ல காரியங்கள் ஆன்மீக காரியங்கள் ஆன்மீகம்னாக்கா கோயில் வழிபாடுகள் பிறகு தத்துவ ரீதியாக மக்கள் வந்து உண்மையாக புரிந்து கொள்வது உண்மையான ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் மனிதன் தன்னை உணர்ந்து தான் நூறு சதவிகிதம் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ட்ரிபியூட்டராக ஒரு கொடையாளியாக மாறச் தான் ஆன்மீகம் அது வந்து பெருகும் தனக்கும் தன்னுடைய வீட்டிற்கும் தன்னுடைய நாட்டிற்கும் மனித சமுதாயத்திற்கும் தான் ஒரு பிரயோஜனப்படக்கூடிய விதத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் அதற்கு பிறகு சோபனங்கள் உண்டாகும் மாறி ஒழியாமல் பெய்யும் தகுந்த காலத்தில் தகுந்த விதமாக தேவைப்பட்ட விதத்தில் மழை பொழியும் எங்கேயுமே பாருங்களேன் நெகட்டிவே இல்லை அப்புறம் எல்லாம் உண்டாகும் இன்றைய உரை எல்லாம் உண்டாகும் எல்லா சௌபாகியங்களும் உண்டாகும் அப்படிங்கும்போது அந்த பெயரிலேயே அந்த சோபா கிருத்து அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடணும் முயற்சி திருவினையாக்கும் நம்ம முயற்சி இருந்தால் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தலாம் அந்த வாய்ப்பு மழை வரும் பொழுது என்ன நம்ம வந்து நெல் எல்லாம் விதைச்சு இருக்கணும் இல்லையா மழை வந்தால் தன்னளவாக வரும் நம்ம வந்து உழைச்சி அதுக்கு அந்த பயிரெல்லாம் இட்டால் தான் வருவோம் அந்த மாதிரி இது வந்து இந்த வருஷம் என்பது ரொம்ப வந்து ஒரு முயற்சி உடையவர்களுக்கு கண்டிப்பாக இது வெற்றியை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கிறது சரி இப்ப அந்த தேவத்தை அதாவது நம்ம பாரம்பரிய சனாதன தர்மத்துல வந்து ஒரு நாளை தேவத்தையா கொண்டாடும் இப்ப பார்த்தேனாக்கா வருஷங்களையே நம்ம யுகங்கள் அப்படின்னு பிரிக்கிறோம் அதுல வந்து அந்த யுகத்துல வந்து ஒரு ஒரு நாள் அதாவது வந்து என்ன சொல்றோம் கிருத்த யுகம் சத்தியுகம் திரேதாயுகம் கலியுகம்னு பிரிக்கிறோம் அந்த மாதிரி மண்வந்தரங்கள்னு பிரிக்கிறோம் அதெல்லாம் நிறைய கேல்குலேஷன்ஸ் இருக்கிறது அது வந்து அதுக்கே நம்ம தனியா எடுக்கும் இப்ப ஷார்ட்டா முடிக்கணுங்கிறதுனால நம்ம அவ்வளோ பண்ணலை ஒரு வருஷத்தை நம்ம வந்து இரண்டா பிரிக்கிறோம் எதனால் அப்படின்னு கேட்டா சூரியனுடைய போக்கு அந்த கதியை கொண்டு அதை தான் நம்ம என்ன சொல்றோம் உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படிங்கிறோம் அதாவது தெற்கு நோக்கி என்பது தட்சிணாயணம் வடக்கு நோக்கி என்பது உத்தராயணம் சூரியனுடைய நகர்வுகள் அது உதிக்கும் போதே தெரியும் அது உதிக்க ஒதுக்க உதிக்க அப்படியே தெற்கு நோக்கியே மெல்ல 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 மூவ் ஆகுறதுன்னாக்கா அதுக்கு பேர் தட்சிணாயனம் அப்ப சில விஷயங்கள்லாம் பண்ணலாம் உத்தராயணம் என்பது வடக்கு நோக்கி நகர்வது அது வந்து வடக்கு நோக்கி நாக்க ஞானத்தை நோக்கி என்பது பொருள் இப்ப நாம் உத்தராயணத்தில் இருக்கின்றோம் இது வந்து வருஷத்தை இரண்டா பிரிக்கும் அப்புறம் மாதத்தை வந்து சந்திரனுடைய துணையை கொண்டு இரண்டா பிரிக்கும் அதாவது கிருஷ்ண சுக்லபக்ஷம்னு சொல்லிட்டு பாருங்க முதல்ல சூரியனுடைய நகர்வை கொண்டு இப்ப சந்திரனை கொண்டு கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு பிரிக்கிறோம் அதாவது தேய்பிறை வளர்ப்பிறை இது வந்து சந்திரனை கொண்டு பிரிக்கிறோம் அதன் பிறகு வாரம் பிறகு வந்து திதி அதாவது ஒரு நாளை வந்து இரண்டாக பிரிக்கிறோம் அதாவது இரவு பகல் அப்படின்னு பிரிக்கிறோம் ஒரு நாள் வந்து அறுபது நாழிகையாக பிரிக்கிறோம் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த கால அளவுகள் அத்தனையுமே எங்கு கிடைக்கின்றதுன்னு கேட்டா பஞ்சாங்கத்தில் கிடைக்கிறது திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கிறது அது நான் தனியா ஒரு நாள் பேசுறேன் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு நாள் இந்த ஐந்து அம்சங்களின் மூலமாக வகுக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய கர்ம பலனை எப்படி எப்படிலாம் அனுபவிக்கிறோங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் அப்ப கணக்குங்கிறது இந்த நட்சத்திரங்களையும் அதாவது கிரகங்களையும் பிறகு வந்து சூரியனுடைய சந்திரனுடைய நகர்வுகளையும் கொண்டு வெளியில என்ன நடக்கிறது அது நம்முடைய உள் வாழ்க்கைக்கு தனி மனித வாழ்க்கைக்கும் சமுதாய வாழ்க்கைக்கும் எவ்வளவு நல்ல விதமாகவோ அல்லது வந்து தீய விதமாகவோ பாதிப்புகளை கொடுக்கின்றது அப்படிங்கிறதுக்காகத்தான் பஞ்சாங்கம் அப்ப பஞ்சாங்கம் என்பது அது ஒரு கிரேட் கேல்குலேஷன் இது வந்து சயின்டிஃபிக்காக வந்து இப்ப நிறைய பேர் வந்து முயற்சி எடுத்து அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை வந்து அதாவது நம்ம மனித வாழ்க்கைக்கு வந்து பயன்படக்கூடிய அந்த பயன்பாடுகள் இருக்கின்றன அப்படிங்கறது வந்து கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம அளவுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டாம் அதை வந்து எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ பயன்படுத்தி கொடுவோம் பஞ்சாங்கம் எல்லா கடையிலையும் கிடைக்கிறது சும்மா வாங்கித்தான் பார்ப்போமே நம்ம எத்தனையோ நாவல்ஸை வாங்குகிறோம் எத்தனையோ வந்து ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் வாங்குகிறோம் இதை வாங்கி ஒன்று வீட்டில் கிடக்கட்டுமே அதை சும்மா எடுத்து புரட்டி பாருங்கள் அதில் என்ன தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் தமிழில் தான் இருக்கும் கொஞ்சம் புரியாமல் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பழகிட்டோம்னா நமக்கு நல்லா யூஸ் பண்ண வரும் நம்ம வந்து அதுக்கு பிறகு வந்து ஒரு நாளில் இத்தனை சமாச்சாரம் இருக்கிறதா அப்போ நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட நாள் ஒன்று கடந்து கொண்டே போய் கொண்டே இருக்கும் அது நல்ல நாளோ கெட்ட நாளோ அந்த காலம் என்கின்ற புருஷன் வந்து யாருக்குமே நிற்கிறது இல்லை எனக்கு உள்ளும் புறமும் உலகமும் அத்தனையும் மாறிக்கொண்டே இருக்கிறது அந்த மாற்றத்திற்கு ஏற்றவாறு தன்னை நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியுமான்னு கேட்டால் பஞ்சாங்கம் அதற்கு உதவி செய்கிறது அந்த மாதிரி இந்த காலத்தை ஒரு தெய்வமாக இந்த ஒரு வருஷத்தை ஒரு தெய்வமாக கொண்டு அந்த தெய்வத்தினுடைய அந்த தோற்றத்தை வைத்து கொண்டே நம்ம வந்து என்ன குணம் இது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தெய்வத்திற்கு பெயர் சகவுஜசன் அப்படின்னு சொல்லி பெயர் இந்த வருஷத்தினுடைய அபிமானி தேவத்தை நான் சொன்ன மாதிரி அவருக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டா சஹௌஜசா சஹௌஜசன் அப்படின்னு சொல்லி இந்த தெய்வத்துக்கு பெயர் சஹௌஜசா அப்படிங்கிற இந்த தேவத்தையினுடைய அந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு இந்த பலன்களை நாம் கண்டுபிடிக்கலாம் சஹௌஜசம்வயணிகம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் அதாவது வந்து சகௌஜசம் சோபகிருத்தம் இந்த சஹௌஜசம் என்பது மங்களத்தை உண்டாக்கக்கூடிய தெய்வம் மங்களத்தை உண்டாக்கக்கூடிய தெய்வம் ஆனால் அந்த தெய்வம் காலத்தினுடைய வடிவில் இருக்கிறது அப்போ நம்மளுடைய ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அன்று மாலை இரண்டு ஐம்பத்தி ஒன்பதுக்கு இந்த தேவத்தையானதனுடைய பிறப்பு ஏற்படுகிறது அதாவது பிறப்புனாக்கா நம்மளை மாதிரி குழந்தையாக இருந்து வளர்ந்து பிறகு அப்படி இல்லை அதனுடைய தோற்றம் உண்டாகின்றது காலத்தினுடைய வடிவில் அப்படிங்கும்போது போது பாருங்கள் மனசுக்கேற்ற மாதிரி நம்ம பெரியவங்க அந்த வருஷத்தை வந்து ஒரு தேவத்தையாக அப்படியே பார்க்கும்பொழுது அதோட கம்யூனிகேட் பண்ண முடியும் ரைட்டா பேச முடியும் ஒரு தேவத்தையா வந்து நம் அது மனிதனுக்கே உண்டான ஒரு ஒரு குணம் அது தான் நம்ம வந்து வந்து சந்திரவதனம் அப்படிங்கிறோம் அதாவது சந்திர பிம்பமி அப்படின்னு சொல்லி பழைய காலத்திலலாம் வந்து பாடல்கள் இருந்திருக்கும் பாருங்க அதாவது ஒரு சந்திரனை வந்து நாம் ஒரு மனித முகத்திற்கு அவ்வளோ பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறது வடிவமைக்க முடியும் அது மனதிற்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மகிமைன்னு தான் சொல்லணும் அதனால அந்த சோபா கருத்து என்கின்ற தேவத்தை வருகின்ற பதினான்காம் தேதி மாலை இரண்டு ஐம்பத்தொன்பதுக்கு அதாவது மூன்று மணி சுமாருக்கு வந்து தோற்றத்திற்கு வருகிறார் சரியா அவர் வந்து மங்களத்தை செய்பவர் அப்புறம் என்ன நிருணாம் ஆசிரியே மனிதர்கள் மனிதர்களுக்கு வந்து மிகவும் நல்லதை செய்பவர் அவர் ஆட்சிக்கு வரார் இல்லையா நிருணாம் இஷ்டதம் மனிதர்களால் விரும்பப்படுபவர் தம் ஆசிரியே நான் அவரை சரண் போகின்றேன் அல்லது வணங்குகின்றேன் ஆசிரியர் சரண் அடைகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் சிப்பிகா வாகனாரூடம் அப்படின்னா பல்லக்கில் வந்து பவனி வரக்கூடியவர் பல்லக்கில் இருப்பவரும் பிறகு சாமரத்வயம் பாணிக்கம் சாமரத்வய பாணிக்கம் அப்படின்னா இரண்டு கையிலயும் சாமரம் வச்சிருக்கார் அதாவது வந்து நம்ம சத்ரா சாமரம் அப்படின்னு சொல்லுவோம் சாமரம்னா அந்த ஒரு சிகையோட இருக்கும் இல்லையா அந்த நம்ம வீசறது கோயில் எல்லாம் பார்ப்பீங்க அதாவது வந்து ஓம் ராஜா தி ராஜா சாகினே நமோ வயம் வைஸ்ரவனாய குருமகே அப்படின்னு சொல்லி அந்த சாமரம் வீசுவோம் வீசுவம் இல்லையா ஒரு தெய்வங்களுக்கு வீசும் அந்த காலத்துல ராஜாவுக்கு இப்படி வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப நீங்க வந்து கோயிலுக்கெல்லாம் போய் பூஜை கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட சாமரத்தை கொடுத்து நீங்க வந்து வீசங்க அம்பாளுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாமரத்தை கையில ஆகி அவரை நான் சரண் அடைகின்றேன் நாம் சரண் அடைகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்திற்கு இந்த சிம்மமானது லக்னமாக வருகிறது இப்போ வந்து நம்ம ராசியினுடைய அர்த்தத்தை பார்க்கப்படுவோம் அதாவது ஜாதக அமைப்புகளை பார்க்கப்படுவோம் சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணம்னு சொன்னாலே இது உலகத்துக்கே வந்து சிம்மம்தான் லக்னம் அப்படின்னு சொல்லி அந்த உலக ஜாதகம் சொல்லுகிறது சிம்ம லக்னம்னாக்கா சிம்மாதிபதியாருன்னா சூரியன் தான் அப்ப சூரியன் எப்பொழுதுமே வருஷம் நம்ம தமிழ் வருடம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு மேஷத்தில் சூரியன் என்ட்ரி ஆகிறது தான் கணக்கு ரைட்டா சூரியனை வைத்துத்தான் நமக்கு வந்து பன்னிரெண்டு மாதங்களும் அவர் மேஷத்தில் நுழையும் போது வருஷம் ஆரம்பிக்கின்றது ரைட்டா அந்த சூரியனை வைத்துத்தான் நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா தக்ஷணாயணம் உத்தராயணம் எல்லாம் கணக்கு பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் சூரியன் வந்து இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இந்த மாதம் இருந்து அதாவது இந்த மாதத்தில் தொடங்கி இந்த மாதம் கொஞ்சம் டிலே ஆகிடுத்து மாதா மாதம் அந்த மாதத்தில் நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை நம்ம ராசி பலனாக மாத பலனாக சொல்லுவோம் அதாவது ஆங்கில மாதம் அப்படிங்கிறது வந்து தமிழில் வந்து பாதியில் ஆரம்பித்து பாதியில் பார்வங்களை இப்பயே ஏப்ரல் ஃபோர்டீனில் தான் ஆரம்பிக்கிறது அப்படிங்கும்போது மாதா மாதம் பலம் சொல்ல வேண்டும் அப்படின்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே சொல்ல ட்ரை பண்ணுறேன் அதாவது ஷார்ட் பண்ணி சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு இப்போது விரிவாக்கமாக வந்து சொல்லி 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 இப்போ சுருக்கமாக சொல்லுவதற்கு பெரிய அபியாசம் தேவைப்படுறது நான் சொல்றேன் அம்பாளுடைய அனுகிரகத்துல நிறைய பேருடைய இமெயில் வெளிநாடு வாழ் நம்மவர்கள் அதாவது தமிழ் பேசும் அன்பர்கள் வந்து அவ்வளோ ஒரு அன்புள்ளம் கொண்டு இது ஒரு மணி நேரம் போட்டாலும் பரவாயில்ல அது வந்து விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அதை படித்து அதை வந்து எனக்கு மெயிலாக அனுப்பும் பொழுது சரி அவர்கள் கேட்குறார்கள் நீங்க மேற்கொண்டு போடுங்க போடுங்க நான் என்ன நினைச்சேன்னாக்கா என்னுடைய ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஜாதகத்தை பார்த்தா தினந்தோறும் போய் ராசி பலன் ராசி பலன் அப்படின்னு பார்க்கணும் அவசியம் இல்லை மனித முயற்சி தான் பெரும் முயற்சி அந்த மனித முயற்சிக்கு வந்து இந்த இயற்கை சாதகமாக இருக்கிறதா சாதகமா இருந்தா என்னுடைய முயற்சி கண்டினியூ பண்ணும் இல்லை கொஞ்சம் வேரமா இருந்தா என்னுடைய முயற்சி இன்னும் அதிகமாக பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து ஒரு ஜாதகம் பார்ப்பதையே மனித முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்படிங்கும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டா போதும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை போடும்பொழுது எல்லா கிரகங்களையும் நம்மளால் சொல்ல முடியாது ஆமா அது மட்டும் இல்லை நம்ம குரு பயிற்சி ராகு பயிற்சி இதெல்லாம் அந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சி தான் நம்ம போடுறோம் குரு பயிற்சி பிறகு வந்து ராகுக்கேத்து பயிற்சி சனி பயிற்சி மட்டும் பத்தாது மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா இப்ப சந்திரன் பார்த்தா டெய்லியும் வந்து அவர் மூவ் பண்ணிட்டு ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் சந்திரன் அதுக்கப்புறம் செவ்வாய் ஒன்றரை மாதம் பிறகு வந்து மாதம் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடியவர் சூரியன் இப்படி அப்புறம் வந்து நம்ம புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் இவர்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு படகையே கவிழ்த்து விடக்கூடிய பலன்களை ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியில் ஒரு தீய பலன் நடக்குது ஒரு மாதிரியான ஒரு 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 விரும்பத்தக்காத விஷயங்கள் நடக்கிறது அதுவும் நம்முடைய முடிவுனாலேயே நடக்கிறதுன்னா இந்த பிளானட்ஸ் எல்லாம் பார்த்துடுனாக்கா அது ஒரு பெரிய காரகத்துவமாக அமைஞ்சிடும் அதனால சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கின்றேன் இந்த மாசம் கொஞ்சம் லேட்டாக எடுத்து ஆனாலும் கூட சித்திரை வந்து முதல் வாரத்துக்குள்ள நான் இந்த மாதத்தினுடைய பலனை போட்டுடுவேன் அடுத்த மாசத்துல வந்து அந்த கரெக்டாக ஒன்றாம் தேதியோ அல்லது முதல் தேதியோ நம்ம வந்து போடுறதுக்கு முயற்சி எடுப்போம் ஆமா அம்பாளுடைய அனுகிரகத்துல அது நல்லபடியா பண்ணவும் முடியும் உங்களுக்கு உபயோககரமாக இருக்க முடியும் நம்ம வந்து மனுஷ சக்தி தான் ஏன்னா இது வந்து இறைக்கு மட்டுமே தெரியக்கூடிய சமாச்சாரம் அடுத்து என்ன நடக்கிறதுன்ட்டு முடிந்த அளவுக்கு நம்ம பிரார்த்தனையோட பண்ணுவோம் எல்லாருக்கும் உபயோகம் அடைய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய சங்கல்பம் சரி இப்ப சூரியன் வந்து இப்போ உச்சமா இருப்பார் அப்போ சூரியனுடைய ராசியாகிய சிம்மமானது லக்னமாக வருவது அப்படின்னாக்கா கம்பீரமாக இருக்க போகிறது நம்முடைய நாடு கம்பீரமாக தலை உயர்ந்து மற்ற நாடுகளில் இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனாலும் கூட இந்த சூரியன் வந்து மேஷத்தில் நுழையும் போது அங்கு ராக இருக்கிறார் அதனால அதில் இருக்கக்கூடிய சூக்மங்கள் என்ன இந்த வருஷத்தினுடைய பலன்களை வந்து முதல்ல எடுத்த உடனே நான் சொல்லிட்டேன் ஒரு நான்கே நான்கு தலைப்புகளில் சொல்லிருந்தான் சேமிப்பு இந்த வருஷம் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஆ ஆதாயம் விரயம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் பஞ்சாக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் பிரகாரம் பார்த்தா சேமிப்பு அதிகமாக சேமிக்க முடியும் அதே போன்று முதலீடு சேமிப்பு முதலீடு வருமானம் அப்புறம் என்ன வளர்ச்சி இந்த ஒரு நான்கு விஷயங்களை நம்ம பார்த்தோம் சேமிப்பு கண்டிப்பாக முடியும் முதலீடு ஒரு பார்த்து முதலீடு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் பிறகு என்ன வருமானம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா செலவுக்கு மீறி நம்ம வருமானம் செலவு குறையாது சார் ஏன்னா இந்த வருஷம் செலவுகளும் இருக்கின்றன செலவுக்கு மீறின வருமானத்துக்கு வாய்ப்புகள் வருகிறதா அப்படின்னு தான் நம்ம பார்க்க வருகின்றது வளர்ச்சி இருக்கிறதா கண்டிப்பாக இருக்கிறது இந்த நான்குமே மனித சமுதாயத்திற்கு ஒட்டுமொத்தமாக இருக்கிறது அப்ப லக்னாதிபதி வந்து சூரியன் ஒன்பதுல நுழையிறார் ஒன்பதாம் இடம் சிம்மத்துல இருந்து பார்த்தா மேஷம் வந்து ஒன்பதாம் இடம் அது வந்து பாக்யஸ்தானம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானத்துல மேஷமாக இருந்து சூரியன் உச்சமாகத்தான் எப்பயுமே ஆவார் அப்படிங்கும்போது உச்சமான சூரியன் வந்து நுழையும் பொழுது அந்த அந்த ஒரு ஒரு அந்த வருஷமே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்மீகமயமான அதே போன்று ஆத்மார்த்தமான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி அடையும் கோயிலெல்லாம் வந்து ஆகட்டும் அதே போன்று கோயில்களுடைய ரெனவேஷன் ஆகட்டும் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக நடந்து மக்கள் கோயில்களினுடைய அந்த தேவதா விசேஷங்கள் உபாசனைகளுடைய அந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லா வந்து சிறமேற்கொண்டு நன்கு புரிந்து கொண்டு வழிபட தொடங்குவார்கள் அது மட்டும் இல்லை இந்த உலக நாடுகளில் பாரத தேசமானது நிமிர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பு ராகு மட்டும் அது கூட இருக்கிறது அதனால தலைபத்ரம் என்ன சுவாமிஜி இப்படி சொல்லிட்டேன் தலைபத்ரம் அப்படின்னாக்கா இதுல வந்து ரெண்டு விதமாகவும் இருக்கிறது அதாவது வந்து நம்ம கம்பீரமா வந்து ஒருத்தர் வந்து ஒரு நல்ல சாதனையாளராக நிற்கும் பொழுது அங்க கொஞ்சம் வசைகளும் இருக்கத்தான் செய்யும் பொறாமைகளும் இருக்கத்தான் செய்யும் அதனால இதெல்லாம் சைடு எஃபெக்ட் நம்ம வச்சுக்கிடணும் அஃப்கோர்ஸ் வந்து சில ராசிக்காரர்கள் வந்து ஹெல்மெட் போடாமல் வந்து டூ வீலரில் போகக்கூடாது அதெல்லாம் அந்தந்த ராசிக்கு உண்டானதெல்லாம் அந்தந்த மாத பலனாகவே நம்ம சொல்ல போறோம் பார்க்க போறோம் இந்த விஷயத்தை வந்து பஞ்சாங்கத்துல வந்து இந்த வருஷத்திற்குடிய அந்தந்த கிரகங்களுடைய பலன்களை வந்து அதனுடைய அதிகார துணியில அதிகாரமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதை நம்ம பார்த்துருவோம் இந்த வருஷத்துக்கு யார் ராஜா யார் மந்திரி அதாவது இந்த வாழ்க்கையே வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ப இந்த நவக்கிரகங்களும் ஒரு நாயகர்களாக இருந்து எந்த எந்த போர்ஷனை எப்படி எப்படி எல்லாம் டெவலப் பண்ண போகிறார்கள்னு சொல்லி அது ஒரு லாங்குவேஜ் இப்போ இந்த வருஷத்துக்கு வந்து ராஜா யார் அப்படின்னு கேட்டால் புதன் தான் புதன் அப்போ புதன் என்பவர் யார் அப்படின்னு கேட்டால் பதினொன்றுக்கும் இரண்டுக்கும் அதிபதியாக இருக்கிறார் சிம்ம லக்னத்துக்கு புதன் வந்து வருமானத்துறைக்கு அதிக அதிபதி அப்போ புதன் என்பது என்னன்னு கேட்டால் வியாபாரம் டெக்னி டெக்னாலஜி வியாபாரமும் டெக்னாலஜியும் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் கலைகள் முடிவெடுக்கக்கூடிய திறன் பிறகு வந்து ஹாஸ்யமாக நகைச்சுவை அப்படிங்கிறது அப்புறம் வந்து கவிதை அத்துணை கலைகளும் இந்த புதன் வந்து ஒரு மாபெரும் ஒரு புத்தி சக்தி கொண்ட அனைத்து கலைகளையும் கொண்ட கம்யூனிகேஷனும் புதன் தான் அது கம்ப்யூட்டர் ஆகட்டும் மீடியாவாகட்டும் ஆகட்டும் எல்லாமே வந்து புதன் அதில் சுக்கரனை கொஞ்சம் சேர்த்துக்கூடணும் இருந்தாலும் புதன் வந்து இங்கே வந்து ஒன்பதாம் இடத்தில் சூரியனோட வந்து இருக்கிறார் அதில் ராகுவும் இருக்கிறதுனால வெளிநாடுகளில் வாணிபம் பெருகும் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் நம் நாடுகளில் முதலீடுகள் நிறைய செய்யக்கூடிய வாய்ப்பு அதன் மூலமாக வளர்ச்சிக்குண்டான வாய்ப்பு அதாவது இந்தியாவில் வந்து வியாபாரம் ஆரம்பிக்கிறதுங்கிறது லாபகரமாக இருக்கும் நம்முடைய இந்த தமிழ்நாடு என்பது இன்னும் சிரம் வந்து உயர்த்தி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு வாணிபத்தில் அதாவது வந்து வியாபாரத்துறையில அத்துணை ஃபீல்டுலேயும் ஈவன் வந்து காஸ்மெட்டிக்ஸா மீடியா துறை திரைத்துறை இதெல்லாம் வந்து நல்ல டாப் மோஸ்டாக வரக்கூடியது தொழிற்சாலைகளும் நன்று நன்கு உயரக்கூடிய அமைப்பு தான் புதன் ராஜா அப்படிங்கும்போது சொல்லப்போனால் புதன் வந்து நம்முடைய ஜெனரல் அமைப்புல வந்து இளவரசன்னு சொல்லுவோம் ஆனா இங்க அவர் ராஜா அப்படிங்கும்போது இளைய தலைமுறைகள் நிறைய பொறுப்புகளை சுமந்து கொண்டு அவர்கள் சாதிப்பார்கள் என்பதை குறிக்கின்றது இதில் தனி மனிதனுடைய ஆரோக்கியம் முக்கியம் அதுதான் இது வந்து அந்த சூரியன் ராகுனுடைய அமைப்பு என்னன்னு கேட்டால் நம்முடைய ஐடியாக்கள்ல நம்ம வந்து விரயத்தை வந்து அதிகமா வந்து அதுல வந்து நம்ம பண்ணிடுவோம் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அல்லது வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம உருவாக்குகிறோம் அப்படின்னா விரயம் நிறைய பண்ணிடுவோம் நம்முடைய ஐடியாவிலேயே பார்த்தேன்னாக்கா நமக்கு தெரியாமலேயே நம்ம வந்து நிறைய அதுல பணம் செலவழிக்கக்கூடிய அதே மாதிரி எனர்ஜியை செலவழிக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு வந்துடும் அதனாலதான் சூரியனோட ராக இருக்குமோ நம்முடைய ஐடியாக்கள் புதனும் தான் இருக்கிறார் அப்போ லக்னாதிபதி இரண்டு குண்டானவன் பதினொன்று குண்டானவன் லாபாதிபதி பிறகு தனாதிபதி எல்லாம் இருக்கும்போது போது தன வரயம் அதிகமாக அதுதான் ராகு ராகு என்ன பண்ணுவாரு ஒரு பத்து ரூபாயில பண்றத கொண்டு போய் ஐம்பது ரூபாயில பண்ணி வைப்பாரு அதனால அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் வெளிநாடு பிரயாணங்கள் நிறைய உண்டு நம்ம இங்கேருந்து வெளிநாடு போக 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 லாபம் வந்துடும் வந்துவிடும் அது வந்து எந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி அப்படிங்கிறது பாத்துரும் இது புதன் வந்து ராஜா என்பதற்குண்டான பலன் மந்திரி யாருன்னு கேட்டா சுக்கரன் சுக்ரன் மந்திரியாக வருகிறார் பாருங்களேன் சுக்ரன் வந்து வியாபார ஸ்தானத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஏறி பாகியஸ்தானத்தில் உட்கார்றது வந்து பெருங்கோணத்தில் உட்கார்றதுங்கிறது இந்த வருஷத்தினுடைய மேன்மையை காண்பிக்கிறது மந்திரியாக வருபவர் யாருன்னு கேட்டா சுக்ரன் சுக்ரன் யாருப்பா அப்படின்னு கேட்டா சௌபாகியத்தை அழிக்கக்கூடிய ஒரு கிரகம் அது தன்னுடைய ரிஷபத்தில் உட்கார்ந்து சூரியனுடைய லக்னாதிபதியினுடைய லக்ஷ அந்த நட்சத்திரத்தில் கிருத்திகால உட்கார்ந்து இன்னும் விசேஷம் அப்படிங்கும்போது என்ன இந்த சுக்கரன் என்பவது கலைகளும் ஆகட்டும் தன தானியங்களில் சௌபாகியங்களில் நிலப்புலன்களில் பெண்கள் வந்து நிறைய முன்னேற்றத்தை அடைவார்கள் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி அந்த பெண்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்முடைய பாரத தாய் திருநாடு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே பெண்களுக்கு வந்து ஒரு அம்மா அப்படிங்கறத நம்ம வந்து ஸ்தானம் கொடுக்குறோம் அவ வந்து குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைய வந்து பாலா அப்படின்னு சொல்றோம் பாலா திருப்புற சுந்தரின்னு சொல்றோம் பதினாறு வயசு இருக்கும்போது அந்த அம்மா தான் வந்து லலிதா மகா திருப்பர சுந்தரி அப்படின்னு ஷோடசின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து அந்தந்த தசமகா வித்யான்னு சொல்றோம் இந்த பெண்களுக்கு வந்து தாய் ஸ்ரீமா திரே நமஹா அப்படின்னு தாய் ஸ்தானத்தை தான் நம்முடைய சனாதன தர்மம் அவள் எப்போவுமே அம்மா அவள் சின்ன குழந்தையா இருந்தாலும் தான் வயது வந்தாலும் அம்மா தான் அப்புறம் வந்து திருமணம் பண்ணினாலும் அம்மா அதற்கு பிறகு அம்மா அம்மா எல்லாமே அம்மா தான் அப்படிங்கும்போது அந்த அந்த அம்பாளை வந்து வழிபடுபவர்களுடைய வளர்ச்சியும் அதே போன்று அவர்களுடைய வளர்ச்சியும் பெண் பெண்களுடைய அந்த வளர்ச்சியும் அதே போன்று பெண்களுக்கு குறித்தான அந்த ஒரு அந்த காஸ்மெட்டிக்ஸ் எக்ஸட்ரா அந்த விஷயங்கள் வளர்வதும் பிறகு சுக்கரம் என்றால் வாகனங்கள் வண்டி வாகனங்கள் பிறகு வந்து அது நான்காம் இடத்தை பார்க்கறதுனால அந்த நான்காம் இடம் என்பது விருச்சிகம் அந்த விருச்சிகாதிபதி அதாவது நான்கு குண்டானவன் வந்து பதினொன்றாம் இடம் ஏறி அவர் ராகுல் உட்கார்ந்து வீடு வண்டி வாசல் அதே போன்று வந்து சொத்து பத்துகள் லேண்டு இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இது வந்து கூடும் நிறைய லேண்டு வாங்குவோம் வெளிநாட்டு வாழ் நம்முடைய தமிழர்களும் வந்து இங்கு வந்து நிலபுலன்களை வாங்குவதும் வெளிநாட்டில் நிலபுலன்களை வாங்குவதுமாக நிறைய அந்த வளர்ச்சி எல்லாம் உண்டு சுவாமிகளை எல்லாமே பாசிட்டிவாகவே இருக்கிறதே நெகட்டிவ் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுதான் மனசு எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் வந்து நெகட்டிவே இல்லையா அப்படின்னு யோசிப்போம் எல்லாமே நெகட்டிவாக இருந்தால் ஓன்லி நெகட்டிவாக பாசிட்டிவே இல்லையா அப்படின்னா நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து லெவல் லேசமாக இருக்கிறது அதே நான் வந்து ஹிண்ட் பண்ணிக்கிட்டே தான் போகிறேன் நீங்கள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் டீப்பாக கவனிச்சிடலாம் தெரியும் இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவாக வந்து நான் சொல்லாமல் இருப்பதில்லை ஆனாலும் வந்து அந்த நெக நெகட்டிவ் வந்து நிறைய இல்லைங்கிறது தான் ஒரு இந்த பலன் ஏன்னா செவ்வாய் என்பது ஒரு பாப்ப கிரகமாக இருக்கும் போதும் கூட அவர் வந்து ஒன்பதுக்கும் பிறகு நான்குக்கும் அதிபதியாக அமைகிறார் ஒரு ராஜயுகாதிபதியாக இருந்து செவ்வாய் வந்து புதனுடைய ஒரு பகைமை ஸ்தானத்தில் தான் ஆனால் உபஜய ஸ்தானத்தில் இருக்காருங்கும் போது கெடுதி அதிகமாக கிடையாது சுக்கரன் ஆக மந்திரி வந்து சுக்கரன் அப்படிங்கும்போது அதுவும் நல்ல பலன் வியாபார விருத்தியாக அனைத்து துறையிலும் பெண்களும் மேன்மை அடைவார்கள் பெண்கள் மேன்மை அடைந்தாலே அவர்களை சார்ந்த சமுதாயமாகிய குழந்தைகளாகிய நாம் மேன்மை அடைவோம் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா சேனாதிபதி குரு சொன்னாலே நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லைகளினுடைய பாதுகாப்பு நம்முடைய பாதுகாப்பு அப்புறம் வந்து அனைத்து விதத்திலும் சக்தி சேமிப்பு அப்படி பார்க்கும் பொழுது எல்லைகள் வந்து பாதுகாக்கப்படும் மேலும் பாதுகாக்கப்படும் நம்முடைய இராணுவத்தினுடைய வீரியமானது கூட்டப்படும் பிறகு சேனாதிபதிகள் போன்ற சமுதாயத்தை பாதுகாக்கும் பாதுகாவலர்களுடைய அந்த எண்ணிக்கை கூடும் அவர்களுடைய அந்த தைரியமானது கூடும் அந்த குருவாக இருக்கிறதுனால அனைத்து விதத்திலும் அதாவது வேதங்களினுடைய மேன்மையும் பிறகு மற்ற தொழில்களுடைய அதாவது அந்த வேதங்கள் அப்படிங்கிறது வந்து பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் மேலோங்கும் அதே போன்ற தொழிற்சாலைகள் அவைகளும் வந்து விவேகானந்தருடைய கூட்டு பிரகாரம் வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிம்பார் அப்போ தெய்வம் என்னென்னு தெரிஞ்சாதானே செய்யும் தொழில தெய்வமாக பார்க்க முடியும் அதனால் இந்த இரண்டுமே மென்மையடைவதற்கு இந்த சேனாதிபதினாக்கா என்னாக்கா தர்ம கர்த்தாக்கள் அதாவது வந்து எல்லா நிர்வாகிகளும் ஒரு தொழிற்சாலையை நிர்வா நிர்வாகிப்பவர்கள் அது கார்பரேட் கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனியிலே வந்து அந்த கம்பெனியை வழி வழி நடத்துபவர்கள் பிறகு வந்து கோயில் நிர்வாகத்திலிருந்து ஆசிரம நிர்வாகத்திலிருந்து மட்ட நிர்வாகத்திலிருந்து அத்தனை நிர்வாகிகளும் அது ஒரு கட்சியை வந்து வழி நடத்துறதாகட்டும் அல்லது ஒரு சினிமாவை எடுக்கும் அந்த டைரக்டராக இருந்து அந்த சினிமாவை வந்து டைரக்ட் பண்ணுறதாகட்டும் குடும்பத்தில் வந்து ஒரு சேனாதிபதி மாதிரி தலைமை ஸ்தானத்தை கூட நம்ம சேனாதிபதியாக இருந்து முன்னின்று வழி நடத்துபவர்களாகட்டும் அனைவருக்கும் இந்த குருவனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அது வந்து நெகட்டிவ் இல்லை ரொம்ப பாசிட்டிவ் அதே போன்ற பாதுகாப்பானது கூடும் அதில் வந்து அந்த பாதுகாப்பின் நிமித்தமாக குரு அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் அதில் வந்து யுத்தமானதும் இருக்கும் குருன்னு சொன்னாலே ஏன்னா குருவனுடைய அமைப்பு எட்டாம் இடத்துல உட்கார்ந்து அவர் மீனத்துல உட்கார்ந்து இப்போது மீனத்தில் மீனத்துல உட்கார்ந்திருந்தால் அவர் வந்து ஒரு 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 விசேஷம் என்னென்னு கேட்டால் வருமான ஸ்தானத்தையும் பிறகு வந்து இருப்பிடம் என்கின்ற ஸ்தானத்தையும் கொண்டிருக்கிறதுனால அவர் ரேவதி என்கின்ற புதனுடைய நட்சத்திரத்தில் கடைசி நட்சத்திரத்தில் மீனத்துல உட்கார்ந்து புதன் ராகுவோட சேர்ந்திருக்கிறனால கொஞ்சம் போராட்டம் கொஞ்சம் யுத்தம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் சேஃப் அப்ப சேனாதிபதி குரு எட்டாம் இடத்துல இருந்து நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துகிறார் அடுத்தது என்ன அர்க்காதிபதியும் குருவேதான் அர்க்காதிபதினாக்கா வளர்ச்சி விளைச்சல் அர்க்கம்னாக்கா சூரியன் அர்த்தம் ஆனா சூரியனுடைய அந்த ஒரு வீரியம் தானே வந்து உயிர்கள் வந்து மேன்மை அடைவதற்கும் பிறகு வந்து அந்த விளைச்சல் அப்படிங்கிறதுக்கும் அந்த விளைச்சல்ங்கிறது வந்து இந்த சூரியனும் சந்திரனும் தான் இந்த ஒரு பழமோ அது காய் கனிகளோ அல்லது பயிர்களோ அல்லது க நம்மளுடைய தேங்காய் போன்ற அந்த தானியங்களோ வந்து அது வளர்ச்சி அடைவதற்கு ஒரு வீரியம் இருக்கும் இல்லையா அதுதான் அர்க்காதிபதிங்கிறது அந்த வீரியம் குருங்கிறதுனால நல்ல விளைச்சல்கள் விவசாயம்லாம் நல்ல பெருக்கும் விவசாயத்தினுடைய அருமை புரிந்து கொள்ளப்படும் இந்த வருஷத்தில் அடுத்தது வந்து சசியாதிபதிங்கிறது சந்திரன் சந்திரன் என்பது வந்து உண்மையிலே சசியம்னாக்கா பயிர்கள்னு அர்த்தம் அனைத்து விதமான பயிர்கள் அதுலேயும் வந்து வேகமாக வளரக்கூடிய பயிர்கள் அதாவது வேகமாக வளரக்கூடிய முதல்ல வந்து ஆறு ஆகும் முதல்ல வந்து ஒரு வருஷம் ஒரு நெல் வந்து விளையணுன்னா ஒரு வருஷம் பிறகு ஆறு மாசம் இப்போல்லாம் மூன்றே மாசத்துல வந்து வந்துடுறது அந்த மாதிரி எல்லா விளைச்சல்களும் இன்னும் வந்து வேகமாக்கப்படும் சந்திரன் என்பது வேகமான கிரகம் இப்ப சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ ஆறாம் இடம் என்பது மகரமாக இருக்கிறது அதில் தன்னுடைய நட்சத்திரத்துல உட்காந்து வெளிநாடுகளிலிருந்து நிறைய டெக்னாலஜியை கொண்டு வந்து நாம் நம்முடைய விவசாயங்களை பெருகுவோம் விவசாயங்களில் நாம் மனிதர்களுக்கு பதிலாக உபகரணங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடும் அப்படிங்கறத காண்பிக்கிறது அது நல்லது தானே மனிதனுடைய அந்த மேன்மை அதுக்காக மனிதர்களை வந்து இழிவுபடுத்துறது கிடையாது அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் அதற்குண்டான பணிகளை இந்த வருடமானது மேற்கொண்டு நடத்தும் பிறகு ரசாதிபதி அங்காரகன் இப்ப இந்த அதிபதியின் துணை கொண்டே நான் ராசி பலனின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க ராசி பலனே சொல்லலே இந்த வருஷ பலனே சொல்லலேன்னு சரியா சரி ரசாதிபதி அங்காரகன் ரசம்னு சொன்னால் நவரசங்கள்னு இருக்கு அப்புறம் உணவு பதார்த்தங்களில் இருக்கக்கூடிய ரசங்கள்னு இருக்கு கலைகளில் இருக்கக்கூடிய ரசங்கள் இருக்கு வாழ்க்கையே ரசமா பா அப்படிங்களா அந்த வாழ்க்கைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உற்சாகம் இருக்கு இது வந்து அங்காரகன் பதினோராம் இடத்துல இருக்கிறார் உற்சாகமாக அனைத்து விஷயங்களிலும் நாம் ஈடுபடுவோம் அது புதனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கார் புதனுக்கு அவருக்கு ஆகாது இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பெற்றோர்களுக்கு ஆகாத இதை பண்ணுவா இருந்தாலும் அது கொஞ்சம் மாடர்ன் ட்ரெண்டு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து அது உலகம் வளர்ச்சி அடையணும் மாடர்ன் ட்ரெண்டு வந்து எல்லாராலும் விடும் மாடர்ன்னா என்ன புதுமை 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 எல்லாராலும் விரும்பப்படுகிறது அந்த புதுமை என்பது நம்முடைய அதாவது ஆரோக்கியத்திற்கு கேடு இல்லாமல் பிறகு மனம் சுழிக்காத வகையில் என்னப்பா இப்படி அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தாலே அது வளர்ச்சி தானே அந்த மாதிரி வளர்ச்சியை கொடுக்கும் இளம் அதாவது யங் ஜெனரேஷன் வந்து நன்கு முன்னின்று வழி தான் காண்பிக்கிறது அடுத்தது என்ன தான்யாதிபதி சனி சனின்னு சொன்னாலே விவசாயம் எப்போவுமே தான்யாதிபதி வரும்பொழுது சனி வந்து அந்த ஒரு ஒரு விவசாயத்திலேயே வேக வேகமாக செய்யக்கூடியது அந்த நாள் பட்டு அப்படியே இருந்து விவசாயம் இப்ப தென்னை மரங்கள்லாம் வந்து ஒரு பட்டு ஒருத்தர் தென்னை மரம் வச்சுட்டு அது காலத்துக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விவசாயங்கள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி வந்து அதாவது அத்துணை இந்த மெக்கானிக்கல் இந்த மாதிரி மெஷினரிஸுக்கும் அவர் தான் இந்த மெஷின் அந்த அந்த மாதிரியான தொழில்களும் நல்லா கை கூடும் என்பது சனியனுடைய ஒரு அமைப்பாக இருக்கிறது மேகாதிபதி ஒரு மழைகளுக்கு காரணம் மழைகள் நன்றாக இருக்க போகிறது இந்த வருஷம் அது வந்து நம்ம வந்து அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி எதுக்காமல் இருக்க வேண்டும் அதிவருஷ்டின்னா அதிதமான மழை அனாவிருஷ்டின்னாக்க மழையே இல்லாமல் போகுதல் அப்படி இல்லை மழைகள் நீட்டாக இருக்கும் நீரசாதிபதி வந்து சூரியன் நீரசம் அப்படின்னாக்கா நம்ம சொல்லிடலாம் அதாவது வந்து ரசங்கள் கொண்ட பூமியிலிருந்து விளையக்கூடியதெல்லாம் ரசங்கள் கொண்ட கனிகள் காய்கறிகள் பிறகு வந்து நமக்கு பழங்கள் இவைகள்லாம் வந்து கிடைக்கின்றன ஆனால் நீரசம்னாக்கா கற்கள் அதுல இருக்கக்கூடிய ரசம் வேற அதுல ரசம் கிடையாது அதுல வந்து மொத்து மாணிக்கம் வைரம் வைடூரியம் தங்கம் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து சூரியனுங்க போது அந்த மெட்டல் கூடிய ரேட்டெல்லாம் கூட கூடிய வாய்ப்புகள் நன்றாக வந்து மக்களால் புழக்கத்தில் கொண்டு வரக்கூடும் அப்படிங்கிறது அது வந்து சாதிபதி சூரியன் வந்து நமக்கு புரிய வைக்கின்றார் ஸோ இது வரைக்கும் வந்து இந்த அந்த அந்த கிரகங்களின் மூலமாக அந்த சூரியன் வந்து இப்போ வந்து எங்க இருக்கிறார் அப்படின்னாக்க இந்த ஒரு மாதம் இந்த மாதம் வந்து மேடத்தில் இருக்க போகின்றார் அடுத்த மாதம் அடுத்த கிரகத்துக்கு போகிறார் ஸோ இது வந்து இந்த வருஷத்தினுடைய பலன் அதாவது சுருக்கமாக ஓரளவுக்கு ஜென்ரலாக இந்த வருஷம்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுகிறது இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் ராகு கேத்து இங்கே வந்து ஒரு அதிகாரத்தில் இருப்பது இல்லை அந்த ராகு வந்து ஒன்பதாம் இடத்தில் முதல்ல தலையில உட்கார்ந்துருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதனால நம்முடைய ஐடியாக்கள்ல வந்து விரயம் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் பிறகு நோ ஆர்கியூமெண்ட்ஸ் மூன்றாம் இடம் என்பது வாக்குவாதம் சம்வாதம் அப்படிங்கிறது நோ ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து அது வந்து அந்த காலத்தில் வந்து சம்வாதம்னு பேர் சம்பாதம்னாக்கா நீயா நானா யார் சிறந்தவர்கள் அப்படிங்கிறது இல்லை அதுக்கு பேர் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் ஒரு பக்கத்தில் சார்ந்து அது வந்து வாக்குவாதம் ஆனால் சம்வாதம் அப்படிங்கிறது எது சிறந்தது என்பது வந்து நம்ம சம்வாதம் பண்றது அதுதான் ஒழிய இந்த மாதிரி விதண்டாவாதம் ஆஹ் இதுலேயே வந்து வாதம் ஜெல்பம் விதண்டா வாதம்னு இருக்கு வாதம் பண்ணுன்னா அது வந்து எது சிறந்தது அப்படிங்கிறது ஜெல்பம்னாக்கா நான் தான் சரி நீ தவறுங்கிறது விதண்டாங்கிறது நீ தப்பு அப்படிங்கிறது இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் சம்வாதம் இருக்கலாம் எது சிறந்தது அப்படிங்கிற மாதிரி கேத்து மூன்றாம் இடத்துல இருப்பது சொந்த தொழில் ஆரம்பிப்பதற்குண்டான அமைப்பு சொந்த தொழில் வந்து அதுலேயும் துலாமில் இருக்கிறது துலாம் என்பது சுக்கரனுடைய அமைப்பு சுக்கரன் பத்தாம் இடத்துல போது சொந்த தொழில் செய்ய நினைப்பவர்கள் அதை நான் சொல்லுவேன் அந்த ராசிகள்லேயே சொல்லுவேன் அந்த ராசிகள் வந்து ஆண்டு பலன்கள் இருக்கின்றன அதுல வந்து சொந்த தொழில்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கேத்து என்பது வெளிநாடில் பக்கத்து ஊர்களில் வந்து நம்ம சொந்த தொழில் ஆரம்பிப்பதையும் குறிக்கிறது ராகு வந்து தலையில இருக்கிறதுனால எதிலையுமே வேகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் நம்ம விவேகமாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆக இந்த அளவில் நான் நிறுத்திக் கொள்கிறேன் இன்னும் சொல்லலாம் சொல்லிக்கொண்டே இருப்பேன் டைம் தான் இருக்காது எதிர்காலத்தில் வந்து இன்னும் சுருக்கமாக நேரம் குறைந்த நேரத்தில் நாம் நிறைய சொல்லுவதற்கு நான் அபியாசம் பண்ணி கொண்டே வருகின்றேன் அதில் வந்து அப்பாளுடைய அனுகிரகத்தில் அதுவும் நடக்கும் சரி இப்போது இந்த வருஷ பலன்களை வந்து மாத பலன்களாக ஒவ்வொரு மாதத்தினுடைய பலன்களாக பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குறைந்த நேரத்தில் எவ்வளோ குறைஞ்ச நேரத்தில் என்னுடைய கணக்கு பிரகாரம் மேக்சிமம் பதினைந்து நிமிடங்கள் குறைந்த அளவு பத்து நிமிடங்கள் எதற்கு மேலே குறைய முடியாது நம்ம போடுவோம் அது வந்து எல்லா நம்முடைய யூடியூப் வாயிலாக கண்டுகளித்து கொண்டிருக்கும் பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களையும் சொல்லி இந்த ஆண்டிற்குண்டான தமிழ் புத்தாண்டிற்குண்டான பரிபூர்ண வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமோ நமகா ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ もうならない。